இப்போ சொரியாசிஸ்க்குலாம் ஏதாவது மருந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது கண்டினியூ பண்ணலாம். நமக்கு கோவிட் இல்லைன்னா, கோவிட் இருந்ததுன்னா டாக்டர் பார்த்து அதுக்கான டோஸை நாங்கள் குறைச்சிருவோம். சில மாத்திரைங்களை டோஸ் குறைச்சிட்டு ஒரு மினிமல் அமௌண்ட் எவ்வளோ தேவையோ ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அவ்வளோதான் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம குளோரோக்வின்லாம் கொடுக்கலாம், ஸோ டாப்ஸோன்ற மாத்திரைலாம் கொடுக்கலாம். சில இந்த மாதிரி சில மாத்திரைங்க சில டிசீஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் நல்லாவே கொடுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்டு அலர்ஜிலாம் வந்தால் அதுக்கான மாத்திரைங்கள்லாம் கொடுக்கலாம். ஸ்டீராய்டுன்னு ஒரு மாத்திரை சொல்கிறேன்ல, அதெல்லாம் வந்து லிமிட்டட் அமௌண்ட் தான் கொடுக்கணும். ஸோ அது டோஸ் ஹையாக இருந்தால் அது குறைச்சி எவ்வளோ சீக்கிரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கணும். முக்கியமாக இந்த கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த இம்யூனோ சப்ரஷன் மாத்திரையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்கணும், பார்த்து தான் செய்யணும் அதெல்லாம். டாக்டர், எல்லாருமே வந்து லாக்டவுனில் தான் இருக்காங்க, ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஹாலிடே இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து கேஜெட்ஸ் மூலியமாக தான் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய ஆஃபீஸ் போகிறவங்களும் கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால லேப்டாப்ஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அதிக நேரம் வந்து இந்த கேஜெட்ஸில் வந்து செலவழிக்கிறதுனால நம்ம கண்களை சுற்றி வந்து கருவளையம் ஏற்படுது. ஸோ இதற்கான ஒரு பர்டிகுலர் தீர்வு சொல்லுங்க டாக்டர். அந்த லைட்டை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கு, வேணாம் கொஞ்சம் நடுநோடில் கேப் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஆர்டினரி மாய்ஸ்சரைசர் போகிறோம், ஏதாவது வைட்டமினி ஆயில் லட்டு ஏதாவது நல்ல மாய்ஸ்சரைசர் எடுத்து கண்ணை சுற்றி போட்டுக்கிட்டாலே போகிறோம். தேவையில்லாத மெடிசன்ஸ் வேணாம், ஏன்னா கண் எம்ஐ தோல் வந்து ரொம்ப மெலிசானது. ஸோ அதில் ஈஸியாக நமக்கு அப்சார்ப் ஆகிடும் எந்த மருந்து தேவையில்லாத மருந்தெல்லாம் போட்டால். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம், ஆர்டினரி மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் எடுத்து கேப் எடுத்து உங்கள் லேப்டாப்லாம் பாருங்கள், அதுதான் முக்கியமாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ சர்ம பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் நிறைய முக்கியமான விஷயங்களை டாக்டர் சர்வேஸ்வரி அவர்கள் நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். அண்ட் சங்கீதா, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவா, கிளியோபாட்ரா எகிப்து பேரரசி, அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களே? அவங்கள பத்தி சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகத்து வருது அவங்களோட அழகான சர்மம். அந்த சர்மத்தை வந்து பராமரிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கழுதப்பால்ல குளிப்பாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா கழுதப்பால் அப்படின்றது தாய்ப்பால் மாதிரியானது, அதுல வந்து லாக்டோஸ் அதிகமா இருக்கும், கொழுப்பு சத்து வந்து கம்மியா இருக்கும். அண்ட் அதே மாதிரி சர்மம் வந்து மினுமினுக்கணும் அப்படின்னா கழுதப்பால்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதா வந்து சொல்றாங்க. இதே மாதிரி வந்து ரோம் சாம்ராஜ்யத்துல நிரோ அவருடைய மனைவி சபீனாவும் வந்து கழுதப்பால்ல தான் வந்து குளிப்பாங்களாம். சபீனா எங்கேயாவது வந்து ஒரு ஊருக்கு போறாங்கன்னா வந்து அவங்களோட கழுதைகளையும் வந்து கூட்டு போவாங்களா, கழுதைகள் கிட்ட இருந்து கழுதப்பாலை எடுத்து அவங்க வந்து குளிப்பாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் சொல்றாங்க. பட் கிளியோபாட்ரா வந்து கழுதப்பால்ல குளிச்சாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஆனா எகிப்துல இருந்து சில பெண்கள் எப்பவுமே கழுதப்பால்ல தான் குளிச்சுட்டு வந்தாங்க அவங்களோட சர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக. கிளியோபாட்ரா டெய்லி ஈவினிங் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு வெந்நீர் நிரம்பிய தொட்டியில ஆலிவ் ஆயில மிக்ஸ் பண்ணி தினமும் 2 மணி நேரம் குளிப்பாங்களாம். ஓ மை காட், ஸோ இதுதான் அவங்களுடைய அழகின் ரகசியமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. டாக்டர், வெயிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்போலாம் நிறைய சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், லேடிஸும் யூஸ் பண்ணுறாங்க, ஜென்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய டைப் ஆஃப் லோஷன்ஸ் எல்லாமே வருது. என்ன மாதிரியான ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான லோஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் டாக்டர்? இப்போ ஆயிலி ஸ்கின் சொன்னோம் இல்லையா, ஆயிலி ஸ்கின்னா நிறைய பிம்பிள்ஸ்லாம் வரும். இப்போ அந்த மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் ஜெல் பேஸ்ட் சொல்லுவோம், ஆல்கஹால் பேஸ்ட், ஈஸியாக இவாப்ரேட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி சன்ஸ்கிரீன்ஸ் போட்டுக்கணும். ஓகே, சப்போஸிங் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் லோஷன்ஸ் அண்ட் க்ரீம் பேஸ்ட் போட்டுக்கணும். யாராக இருந்தாலும் வெளில கிளம்புறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே போட்டுக்கணும். இப்போ நீங்கள் வீட்லேயே வேலை செஞ்சுட்டு இருந்தால், வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆல்சோ ஆன்லைன் கிளாஸஸ் நடந்தால் கூட அந்த ப்ளூ லைட் ஃப்ரம் த லேப்டாப் கூட இட் அஃபெக்ட்ஸ் ஆர் ஸ்கின். ஸோ அவங்களும் வந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டு வேலை செஞ்சால் நல்லது தான். அது தவிர குக்கிங் பண்ணுறதும், அது இன்ஃப்ரா ரெட் ரேஸ்ன்னு சொல்லுவோம், அது கூட நம்ம ஸ்கின்னை பாதிக்கும். ஸோ குக்கிங் பண்ணுறவங்களாம் கூட கொஞ்சம் சன்ஸ்கிரீன் சமைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி சன்ஸ்கிரீன் போட்டுட்டு வேலை செஞ்சால் நல்லது. ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு ஜெல் பேஸ்டு, ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து லோஷன் ஆர் க்ரீம் பேஸ்ட் போட்டுக்கணும். ஓகே டாக்டர், ஸோ ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து என்ன மாதிரியான லோஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் முக்கியமான ஒரு டவுட் இருக்கு டாக்டர், நம்மளுக்கு ஆயிலி ஸ்கின்னா இல்லை ட்ரை ஸ்கின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆயிலி ஸ்கின்னா உங்களுக்கு வந்து அந்த வயசு யூஸ்வலாக வந்து அந்த 16 அந்த பியூபர்டி அடலசன் சொல்கிறோம்ல, அந்த 14-25-30 வரைக்கும் அந்த ஆயிலினஸ் இருக்கும். கொஞ்சம் அந்த அந்த போர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த ஓப்பனிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியும். கொஞ்சம் அந்த டீ ஜோனுன்னு சொல்லுவோம், அந்த ஃபோர்ஹெட்டு நோஸ் கிட்டெல்லாம் கொஞ்சம் ஆயிலி அதிகமாக தெரியும். அண்ட் பிம்பிள்ஸும் கொஞ்சம் வரலாம், இல்லை பிம்பிள்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த மாதிரி ஆயிலினஸ் அதிகமாக தெரியும், கொஞ்சம் போர்ஸ் ப்ராமினெண்ட்டாக தெரியும், அந்த பிளாக் ஹெட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அந்த அடைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரியும், அது ஆயிலி ஸ்கின். ட்ரை ஸ்கின்னா கொஞ்சம் நம்ம ட்ரை எப்படி ஒரு ட்ரைனஸ் எப்படி தெரியுமோ அதே மாதிரி ஸ்கேலியாக கொஞ்சம் இருக்கும் ட்ரை ஸ்கின்னா. நார்மல் ஸ்கின் இஸ் நத்திங் பிட்வீன் போத் தீஸ் டூ. டாக்டர், எல்லாருமே வந்து இளமையாக இருக்கிறது தான் ரொம்பவே விருப்பப்படுவாங்க. ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளோட ஃபேஸில் நிறைய ரிங்கிள்ஸ் வரும், போர்ஸ் வரும். நம்மளோட சர்ம ஆரோக்கியத்தை எப்படி இளமையாக நம்ம வச்சுக்கலாம், அண்ட் ரிங்கிள்ஸ்லேருந்தும் போர்ஸ்லேருந்தும் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம்? நம்ம ஸ்கின் கேர் வந்து 25-30 வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும். 25 வயசுலேயே மைக்ரோஸ்கோப்பிக் ஏஜிங் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவோம், அதாவது நமக்கு வெளியில் தெரியாது பட் மைக்ரோஸ்கோப்பாக நாங்கள் ஸ்கின் சேஞ்சஸ் பார்ப்போம். அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ், எலாஸ்டிக் ஃபைபர்ஸ்லாம் ஆரம்பிக்கும் ஏஜிங். ஸோ அந்த ஏஜிங் அப்போயே ஆரம்பிக்குது. ஸோ கரெக்டான ஏஜ் வந்து நீங்கள் 30 வயசுக்கு மேலேருந்து
ப்ரொடெக்ஷன், ஹவு வில் யூ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்க? வெயிலில் போகும்போது சன்ஸ்க்ரீன் போடுவீங்க, அந்தோடனே உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஆயிலி ஸ்கின்னா மாய்ஸ்சரைசர், வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போடணும், ட்ரை ஸ்கின்னா கொஞ்சம் லோஷன் பேஸ்ட், கொஞ்சம் க்ரீமி பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போடணும், அந்த மாதிரி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும், சன் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும். மெயினாக இது ரெண்டு. இன்னொரு கெமிக்கல் வந்து ரெட்டினாய்க் ஆசிட்னு சொல்லுவோம், ரெட்டினால் டிஹைட். ஆக்சுவலி ரெட்டினாய்க் ஆசிட் ரெட்டினால் டிஹைட்னு சொல்லுவோம். அந்த ரெட்டினால்ன்றது அந்த நம்ம ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் ஃபைபர்ஸும் நல்ல எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் இருக்குது நம்ம உடம்புலையும் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். கொலாஜன்னா அந்த பில்டிங் போடுற அந்த அந்த ராட்ஸ் மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கின்னை ஃபர்மாக வச்சுக்குது. ஸோ அந்த ஃபர்ம்னஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் யூ கேன் யூஸ் ரெட்டினால் டிஹைடுன்னு ஒரு க்ரீம் இருக்குது. ஸோ அது வந்து டெய்லி நைட்டில் கூட போட்டுக்கலாம். ஆக்சுவலி 30 வயசுலேருந்தே கூட அதெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம ஏஜிங்கை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலை, 50 வயசுக்கு மேலே தான் ஞானோதயம் வந்திருக்கு, இப்போ தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்போ கூட நம்ம ரெட்டினால் டிஹைட் போடலாம், இப்போவும் நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணலாம், சன்ஸ்க்ரீன் போடலாம். அதுக்கும் மேலே சுருக்கம்லாம் வந்துருச்சுன்னா அந்த போட்டிலினியம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. அந்த சுருக்கத்துக்கெலாம் வந்து ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நம்ம உடம்புல எது அந்த ஹைலரானிக் ஆசிட்னு சொல்கிற ஒரு கெமிக்கல் நம்ம உடம்பு நம்ம ஸ்கின்ல இருக்குது, அது வந்து நல்ல ஈரப்பசையை அப்சார்ப் பண்ணுற தன்மை. ஸோ அதனால் நம்ம ஸ்கின் ப்ளம்ப்பாக இருக்கும். அது வந்து போயிடும், அந்த ஈரப்பசையை அப்சார்ப் பண்ணுற தன்மை அந்த ஹைலரானிக் ஆசிட்க்கு வயசாக போயிடும். ஸோ ட்ரை அண்ட் கிராக்ட் ஆகும், அதனால தான் ஓல்ட் ஸ்கின் வந்து ட்ரிங்கிள்ட் ஆகுது. ஸோ அந்த ஹைலரானிக் ஆசிட் ஃபில்லர்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபில்லர்ஸ் போட்டு ஒரு ப்ளம்ப்னஸ் கொடுத்து போட்டிலியம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன் மேலே போட்டு அந்த ரிங்கிள்ஸ் குறைச்சி அந்த மாதிரிலாம் நிறைய காஸ்மெட்டிக் விஷயம் நிறைய இருக்கு. அது டாக்டர் வந்து நேச்சுரலா பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா டாக்டர், இயற்கையாவே வந்து அழகா இருக்குது அதுதான் வந்து எப்பவுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்ல இருந்து நிறைய பேர் எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் நிறைய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃப்ரீ டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சோஷியல் மீடியாலாம் பார்த்தோம்னால இந்த மேக்கப் டியூட்டோரியல்ஸ் தான் அதிக பேர் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிகமா வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால ஸ்கின்ல என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் டாக்டர்? டெஃபினட்டா 16 வயசு கீழெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் போடாம இருந்தா நல்லது. ஏதோ ஒரு டிராமாக்கு ஒரு பிளேக்கு போடுறாங்க, சும்மா ஒரு ஷோ ஒரு ஒரு வீடியோ எடுக்கணும்னு போடுறாங்க, தட்ஸ் ஓகே. ஆனால் டெய்லிலாம் போட்டுக்கிறது நாங்களே ரெக்கமெண்ட் பண்ண. எனக்கு கிளினிக்கில் யாராவது இப்போ சின்ன பசங்க லிப்ஸ்டிக் போட்டு வந்தாலே நான் உடனே சொல்வேன், நீங்கள் உங்கள் சருமெல்லாம் ஒரு மொட்டு மாதிரி, அது மேலே போய் கெமிக்கல்ஸ் ஊற்றாதீங்க. ஸோ அது மலரட்டும், அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ். எங்களை மாதிரி வயசாகிட்ட அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், மேக்கப்லாம் போட்டு அப்போ தான் யூ ஹாவ் டு மறைக்கணும் இந்த ரிங்கிள்ஸ் அது இதெல்லாம். உங்கள் சின்ன வயசில் அது மொட்டு மாதிரி, அது மேலே கண்ட கெமிக்கல்ஸும் ஊற்ற வேணாம்னு தான் நான் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். ஸோ அதுதான் முக்கியமாக அந்த 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 ஸ்கின்னை ப்ரீத் பண்ண விடணும். ஸோ அதை சும்மா அதை போட்டு கெமிக்கல்ஸை போட்டு மூடக்கூடாது. ஸோ அது முக்கியமாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். அது சின்ன பசங்க 16 வயசுக்குள்ளலாம் தேவையில்லாமல் மேக்கப் டெய்லி போட வேண்டாம். மற்றவங்க அவங்க தொழில் சம்மந்தமாக போட வேண்டியதாக இருக்கும், பட் வீட்டுக்கு போன உடனே அந்த மேக்கப் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கின்னை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. மாய்ஸ்சரைசர் நைட் படுக்கும்போது போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ நான் சொன்ன அந்த ரெட்டினால் டிஹைட் அந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் க்ரீமும் போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி பராமரிக்கணும். இப்போ தேவையில்லாத மேக்கப் வந்து யாருக்குமே வேண்டாம். வீட்டில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட நல்லதாக இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம கூட தோல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சர்வேஸ்வரி அவர்கள் தான் இருக்காங்க. தோல் சம்பந்தப்பட்ட நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. சரும பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய நவீன சிகிச்சை முறைகள்லாம் வந்து ஸ்கின் கேர்லேயும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். அதனால வந்து ஒரு சில பக்க விளைவுகள்லாம் வருது, கேன்சர் வரைக்கும் கூட காஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இது உண்மையா டாக்டர்? இப்போ நிறைய ஃபேர்னஸ் க்ரீம்னு போடுறாங்க இல்லையா, அந்த ஃபேர்னஸ் க்ரீமில் வந்து சில டைம் ஸ்டீராய்டு கலக்கிறாங்க. ஸோ அந்த பேஷண்ட் வந்து அதெல்லாம் ஒரு 3 வாரத்துக்கு மேலே போடவே கூடாது. அந்த பிரைட்னிங் க்ரீம், ஸ்கின் லைட்னிங் க்ரீம் நிறைய ட்ரேட் நேம்ஸில் வரும். ஸோ அந்த மாதிரி க்ரீம் வந்து பார்லர்ஸ்லேயே கொடுக்குறாங்க, அது அந்த மாதிரி வாங்குறது ரொம்ப தப்பு. அது ஏன்னா அதில் ஸ்டீராய்டு க்ரீம் இருக்குது, நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். விட்டுட்டிங்கன்னா அந்த எப்படி ஒரு குடி பழக்கம் உள்ளவங்க வந்து அந்த குடிக்கலைன்னா எப்படி அவங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரி பண்ணுமோ அந்த மாதிரி அந்த ஸ்கின்னுக்கு பண்ணும். இப்போ அந்த ஸ்டீராய்டு இருந்தால் தான் அந்த ஸ்கின்னு குவைட்டாக இருக்கும், இல்லாட்டி அரிக்க ஆரம்பிக்கும், பிம்பிள்ஸ் வரும், எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் லைட்னிங் க்ரீமை போய் தயவுசெய்து வாங்கி போடாதீங்க, அது மெயின். ஏன்னா அதில் 3-4 காம்பினேஷன் இருக்குது, ஒரே ஒரு மருந்து மட்டும் இல்லை, ஸ்கின் லைட்னிங் மட்டும் இல்லை, அதில் ஸ்டீராய்டெல்லாம் கலந்துருக்கு. ஸோ அது நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம், அப்படியே அது விட்டுட்டாங்கன்னா பிம்பிள்ஸ் அதிகமாகி சில டைம் ஸ்கின்னு பள்ளமெல்லாம் ஆகிடும், அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அது பண்ணக்கூடாது. செகண்ட், சில மெடிசின்ஸ் வந்து ஹேர் டைஸ்லாம் கூட ரொம்ப நிறைய போட்டோம்னா சில டைம்ஸ் பிளாடர் காசனமாக வரலான்னு சில ஸ்டடீஸ் இருக்குது, பட் ரொம்ப ப்ரூவ் ஆகலை, அதிகமாக ஒன்றும் ஸ்டடீஸ் இல்லை வரல அதில். பட் டைஸ் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். நிறைய பேருக்கு டை அலர்ஜி வரும், அந்த டையில் வந்து பாராஃபினிலின் டைஎம்இன்னு சொல்லுவோம், பிபிடிஏன்னு சொல்லுவோம். எல்லாத்துலேயும் வந்து நோ அமோனியா, அமோனியா ஃப்ரீ மட்டும்தான் சொல்லுவாங்க, பட் பிபிடிஏ ஃப்ரீன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த பாராஃபினிலின் டைஎம்இன் கண்டெய்னிங் டைஸ் எல்லாம் வந்து சில பேருக்கு நல்ல அலர்ஜி உண்டாக்கும். ஸோ அவங்க சில டைம்ஸ் மூச்சு அடைக்கிற அளவுக்கு ஐசியூவில் அட்மிட் ஆகிற அளவுக்கு கூட வரும்.
ஸோ அந்த மாதிரி ஹேர் டை அலர்ஜி இருக்கவங்களும் போடக்கூடாது. ஸோ மெயினாக இதுவும் அந்த ஃபேர்னஸ் க்ரீமும் அவாய்ட் பண்ணாலே நமக்கு சேஃபாக இருப்போம்.